வெல்கம் டு சேனல் நான் வாசு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சண்டே லீவ் இல்லையா, நான் ஒரு டைம் ட்ராவல் பண்ணி போய் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டைம் ட்ராவல் பண்ணி போய் ஆஸ்பிரண்டாக இருந்தப்போ நான் எப்படி சிஏ படிச்சனோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஃபேஸ் கோடில் வந்து ஒரு நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் PDF எடுத்துட்டேன். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீட் பண்ணேன். ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சிஏ படிக்கிறது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஸோ அது படிக்கிறப்போ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்டுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன தேவை, ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீட் பண்ணணும், என்னென்ன ரீட் பண்ணணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும். ஸோ இன்னைக்கு ட்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையானதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசி ரெக்கார்ட் பண்ணி தான் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட் கேட்குறப்போ வந்து எனக்கு நிறையா பேர் சொல்கிறது வந்து, சார் எனக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ஆகுது சார், எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டெய்லி சிஏ நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வளவலன் இருக்கு, எதை படிக்கிறது எதை விடுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பாக வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸ்க்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிற மாதிரி வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸோ அந்த எக்ஸாமில் அதிக மார்க் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியுமோ அந்த மார்க் வந்து உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பாக வந்து இதில் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து அஃபேர்ஸ் கோட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. ஸோ என்னதான் எக்ஸாம் கஷ்டமாக வந்தாலும் அந்த அஃபேர்ஸ் கோட்டை படிக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ அதிகமாக கொடுக்க முடியுமோ அந்த அட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வர்றாங்க. ஸோ அதனால் அஃபேர்ஸ் கோட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் சிஏ சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. மெயின்ஸ் லெவலுக்கான சிட்டிங் பஸ்ஸில் டிஏஏ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கான கோர்ஸ் அப்படின்னு சொல்லி வெறும் 500 ரூபாய்க்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டீங்கன்னா போதுமானது. உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் பேஸ்ட் நிறைய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்க லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட லிங்க் இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஏதாவது டிஸ்கவுண்ட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா BB10 அப்படின்ற கூப்பன் கோட் போடுங்க. ஒரு 10% டிஸ்கவுண்டோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்சஸ் வந்து உங்களால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ தான், ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா June 17th கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு டெமோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ நான் படிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படித்து நோட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து அது வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் நிறையா எக்ஸாமில் வந்து கொடுத்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் போய் படித்தா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸ் வந்து எடுப்பேன் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும், இருந்தாலும் வந்து இன்டெப்த்தாக வந்து கம்மியான டைமில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்றது வந்து அட் த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புரிஞ்சுக்குவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 17 நியூஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவுட்லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி 17 நியூஸஸ் நேஷ்னல் நியூஸு, இன்டர்நேஷ்னல் நியூஸு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்குது, ஸ்டேட்ஸ் நியூஸ் இருக்குது, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 17 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படின்னா நம்ம நியூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தலைப்புச் செய்திகள் பார்ப்போம் பார்த்திங்களா. ஸோ அது மாதிரி ஸோ அந்த 17 ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு சில நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிடும், ஒரு சில நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன புரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்டெப்த்தாக உள்ளே போய் கண்டென்ட்டை படித்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிடும். ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூனியன் கேபினெட்டோட சில அப்ரூவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த யூனியன் கேபினெட்டோட சேர்மன் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி, பிரைம் மினிஸ்டர் தான் எப்போ இருப்பாங்க, அவங்க சில அப்ரூவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த க்ரீன் கலரில் இருக்கிறதுக்கு வந்துருங்க. ஃபஸ்ட்டு அப்ரூவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் யுனைடட் நேஷன்ஸும் சேர்ந்து ஒரு ஆப், வே ஃபைண்டிங் அப்ளிகேஷன்ற ஒரு ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா அந்த UNOGல யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இதை நம்ம சும்மா படித்தோம்னா வந்து என்னடா இது ஆப், ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இருக்கும். ஸோ அப்படியே கீழே வாங்க. ஸோ UNOGனா ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, யுனைடட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் அட் ஜெனிவா. ஸோ நம்ம இந்த ஐநா சபைன்ற சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் யுனைடட் நேஷன்ஸ்ன்றது UNOG. ஸோ அது ஜெனிவாவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டோட தலைவர்கள்லாம் போவாங்க. அந்த இடத்துல ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ஆப் அப்படின்றத நீங்கள் கீழே படிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ வாட் இஸ் இந்த MOUன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதில் படிச்சுக்கிறது மூலம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு ஆர்கனைசேஷனில் நிறைய ரூம்ஸ் இருக்கும், நிறைய மீட்டிங் ஹால்ஸ் இருக்கும், நிறைய கண்ட்ரியை சேர்ந்த
லீடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போவாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து அந்த உள்ளே போயிட்டு வந்து எந்தெந்த ரூம்ஸ் வந்து கான்ஃபரன்ஸ் ரூம் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபிகல்ட்டியை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அந்த டிஃபிகல்ட்டி இல்லாமல் அவங்க ஃபோன் மூலமாக வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வே ஃபைண்டிங் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக்ல ஹைலைட் பண்ணியிருக்கோம், சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து இந்தியாவோட அந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்போட அந்த டெப்ளாய்மெண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $2 million வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கீ பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் வந்து இன்னும் நல்லா யூஸ் ஆகும். ஸோ க்ளோஸ்டு சர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் சில டெக்னாலஜிஸ்லாம் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் யூஎன் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2020 வந்து ஒரு 75 பாண்டிங் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அது நினைவாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொனேஷன் மாதிரி வந்து யூஎனுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேட் இன் இந்தியா ஆப்பு, மேட் இன் இந்தியா சிஸ்டம் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் உருவாக்கியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஸ்டாட்டிக், ஸோ யூஎன் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக், யூஎன் அப்படின்னா என்ன, அந்த ஆர்கனைசேஷன் ஃபவுண்ட் பண்ண இயர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கண்ட்ரீஸ் இருக்காங்க, ஸோ அந்த இடம் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து கேபினெட் கவர்மெண்ட்டும் சி கேபினெட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் யூஎன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா வே ஃபைண்டிங் அப்ளிகேஷன். ஸோ நம்ம இதை ஃபுல்லாத்தையும் எழுதணும்னால உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நான் எப்படி எழுதுவேன்னா இப்படி போடுவேன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் யூஎன் அப்படின்னு சொல்லி போட்டுருவேன். அப்படினாலே தெரிஞ்சிடும் அந்த இடத்துல ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறாங்கன்னு. அப்படி ஒரு ஹின்ஸ் ஒரு ஹைஃபன் போட்டு வே ஃபைண்டிங் ஆப் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருவேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணது யார் அப்படின்றத நோட் பண்ணுவேன். ஸோ பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா சென்டர் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்போட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 million அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்குவேன். அவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் நோட் பண்ண வேண்டியது. அப்போ மிச்சம் இருக்கிறதுலாம் ஏன் நான் படிக்கணும், ஸோ அந்த கீ பாயிண்ட்லாம் நான் ஏன் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி நம்ம எக்கச்சக்கமான நியூஸ் இனிமேல் வந்து படிப்போம். படிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதை படிக்கிறது மூலமாக என்ன ஆகும்னா நமக்கு வந்து கிளிக் ஆகும். ஸோ இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட 75 நட்பை பாராட்டுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பை டொனேஷனாக கொடுக்குறாங்க, மேட் இன் இந்தியா ஆப்புக்கில் உருவாக்குனாங்க அப்படின்றதுலாம் இந்த எக்ஸ்ட்ரா நியூஸ் நம்ம படிக்கிறப்போ இது வந்து நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ வந்து க்வெஸ்சன் உங்களுக்கு எப்படி மேபி வரும்னா இந்தியா வந்து யார் கூட சேர்ந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டீல் சைன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இது மாதிரி நம்ம நிறைய நியூஸ் படிக்கிறனால ஃபியூச்சர் நமக்கு மறந்து போயிடலாம். இந்த மாதிரி அடிஷ்னல் இன்ஃபோலாம் படிச்சுக்கிறனால நமக்கு என்ன ஆகும்னா இதில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அங்கே ஸ்ட்ரைக் ஆகி நமக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வரும், ஓகே யூஎன் கூட, ஸோ யூஎன் கூட அந்த 75 நட்புக்காக கொடுத்தாங்க அப்படின்ற ஸ்ட்ரைக் ஆகி ஞாபகம் வரும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் படிங்கன்னு சொல்கிறேன். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அஃபேர்ஸ் க்ளவுடில் ஃபுல் கண்டென்ட் படிக்கிறவங்களால நிறைய நியூஸை வந்து ஞாபகம் வச்சுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் இன்ஃபோலாம் படிக்கிறனால ஏதாவது ஒன்று கிளிக் ஆகி அவங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகம் வந்துடுது. ஏன்னா நமக்கு எக்ஸாமில் வந்து ஆப்ஷன் இருக்கும், 4 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன் பார்த்து தான் சொல்ல போகிறோம், ஃபில் இந்த பிளாங்க்ஸ்லாம் கிடையாது. அதனால் 4 பார்க்குறப்பில் நம்ம ஏதாவது படித்த நியூஸ் ஏதாவது கிளிக் ஆகி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஞாபகம் வரும். அதனால் வந்து சும்மா ஹெட்டிங்கை மட்டும் படிச்சுட்டு போகிறத விட இப்படி இன்டெப்த்தாக படித்தோம் அப்படின்னா அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட்ஸ் எடுக்கிறது, ஸோ அந்த ஆப் வந்து யார் யார் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க, அதை யார் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்றது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ் அது எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் $2 million யூஸ் செலவாக போகுது அப்படின்றது எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து யூஎனோட ஸ்டாட்டிக், ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் வந்துச்சுன்னா அந்த ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் என்னென்ன வரும் அப்படி நோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்கன்றதை நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட பிரசிடென்ட்டு இல்லை வந்து செக்ரட்டரி ஜெனரல் யாராவது இருந்தாங்கன்னா அதை நோட் பண்ணணும். ஸோ அது மோஸ்ட்லி எல்லா நியூஸ்லையும் அவேஸ் ரோடில் கொடுத்துருவாங்க, கொடுத்துருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே யூனியன் கேபினட் அப்ரூவல் தான். ஸோ வந்து SCO மெம்பர் கண்ட் ஸ்டேட்ஸ் கூட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த யூத்லாம் வந்து கோஆப்ரேட்டாக வந்து கோஆப்ரேஷனாக ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே நீங்கள் படித்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த ஏரியாஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஏரியாஸ். ஸோ வந்து அவங்க கண்டுபிடிக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட் பண்ணி நிறையா புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா யூத்லாம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா தப்பான முறையில் வந்து போயிட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த கண்ட்ரிஸோட யூத்துக்கு நடுவில் ஒரு கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த SCO மெம்பர் கண்ட்ரிஸ் கூட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த SCO மெம்பர்ஸில் வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்காங்க, அது பெய்ஜிங் சைனாவில் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியர் செக்ரட்டரி ஜெனரல் இது வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸோ 8 இருக்காங்கன்றது நோட் பண்ணால் போதும். யார் யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்டெப்த்தாலாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஸோ வேணால் படிச்சுக்கோங்க, ஆனால் வந்து அவ்வளோ இன்டெப்த்தாக வந்து பார்த்திங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன நோட் பண்ணுறோம், நோட்
பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டும் எஸ்சிஓ இந்தியன் கவர்மெண்ட் ப்ளஸ் எஸ்சிஓ மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து அந்த யூத்துக்கான கோஆப்ரேஷனுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்சிஓக்கான ஸ்டாட்டிக்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஏரியா ஆஃப் கோஆப்ரேஷன்லாம் ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகி மேபி நாளைக்கு மறந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேபினட் அப்ரூவ்ஸ் மெமரண்டம் ஆஃப் ஆர்டிசன் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஃபார் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பிம்ஸ்டெக் டெக்னாலஜி சென்டர். ஸோ பிம்ஸ்டெக் டெக்னாலஜி சென்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இது பண்ண போகிறாங்க. ஸோ வந்து அந்த பிம்ஸ்டெக் மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபரன்ஸ் வந்து அந்த சமிட் வந்து நடந்திருக்கு, கொலம்போ ஸ்ரீலங்காவில் நடந்திருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிம்ஸ்டெக் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் சென்டர் அப்படின்றத நாங்கள் ஒன்று உருவாக்குறோம் அப்படின்ற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ஓஏ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன நோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த இடத்துல அப்படின்னா கொலம்போ ஸ்ரீலங்காவில் சமிட் நடந்தப்போ இது பண்ணியிருக்காங்க, இந்தியா வந்து உருவாக்க போகிறாங்க பிம்ஸ்டெக் டெக்னாலஜி சென்டர், அவ்வளோதான். ஸோ அப்போ ப்ரியாரிட்டிஸ் அண்டர் திஸ் இனிஷியேட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிம்ஸ்டெக் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக், நான் சொன்ன மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, மெம்பர் கண்ட்ரிஸ் யார், செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நியூஸ்லேயும் வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபார்மில், ஸோ முழுசாலாம் எழுதாமல் ஷார்ட் ஃபார்மில் உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த உள்ளே பிளாக் கலரில் என்னென்ன ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணுங்கள். அந்த ஆர்கனைசேஷன் அந்த நியூஸில் ஏதாவது ஆர்கனைசேஷன் வந்துச்சுன்னா அதை பற்றின ஸ்டாட்டிக்கை நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மிச்சதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. நாளை பின்னா உங்களுக்கு ஏதாவது மறந்தால் அந்த ரீட் பண்ண விஷயத்தில் நீங்கள் படித்த இன்ஃபோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து ஞாபகப்படுத்தும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. நேஷனல் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதையே பார்த்துட்டு இருந்தோம்னா வீடியோ ரொம்ப பெருசாக வந்து பார்த்திங்கன்னா போயிடும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டேன் இல்லையா, அதை பற்றி வந்து அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வே வந்து நடத்தியிருக்காங்க, பிஎல்எஃப்எஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா யூஆர் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.6% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ 2020-21 அந்த ப்ரீவியஸ் இயரான 1920 கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 0.6% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்வே ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்திங்கன்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ், ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், அது கீழே தான் அந்த என்எஸ்ஓ வந்து வரும். ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன நோட் பண்ணணும்னா, ஸோ அந்த பிஎல்எஃப்எஸ் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேயோட 4th annual ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஸோ 4.8 ப்ரீவியஸ் இயர்லேருந்து 4.2 ஆயிருக்கு அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதை யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது கூட கேட்க சான்ஸ் இருக்குது, என்எஸ்ஓ அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே வர என்எஸ்ஓ தான் அதை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட நிறுத்திடாமல் கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூரல் ஏரியாவில் எவ்வளோ கம்மியாக இருக்குது, அர்பன் ஏரியாவில் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரூரல் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 4%லேருந்து 3.3% ஆயிருக்கு, அர்பன் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா 7%லேருந்து 6.7% ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து எதை வச்சு கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் பர்சன்ஸ் அன்எம்ப்ளாய்டு அமாங் த பர்சன்ஸ் இன் லேபர் ஃபோர்ஸ், ஸோ வயதுக்கு வேலைக்கு போக வேண்டிய வயசில் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகாமல் இருக்காங்கன்றதை பேஸ் பண்ணி தான் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் யூஆர் அப்படின்றது வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிறது. ஸோ அது எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் இன்டெப்த்தாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் கோட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உமன் பார்ட்டிசிபேஷன் எவ்வளோ இருக்குது அப்படி எல்எஃப்பிஆர் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இந்தியா ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் உமன் பார்ட்டிசிபேஷன் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்ற கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூபிஆர் பர்சன்டேஜ் ஆஃப் எம்ப்ளாய்டு பர்சன்ஸ் இந்த பாப்புலேஷன், ஸோ பாப்புலேஷனில் எவ்வளோ பர்சன் எம்ப்ளாய்டாக இருக்காங்க, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த நியூஸில் நோட் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணுற 0.6% குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம், 4.8லேருந்து 4.2 வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் ஏரியாவில் எவ்வளோ குறைஞ்சிருக்கு, அர்பன் ஏரியாவில் வந்து எவ்வளோலேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த உமனோட பார்ட்டிசிபேஷன் எவ்வளோ இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் எம்ப்ளாய்டு பர்சன் டபிள்யூபிஆர் பார்ட்டிசிபேஷன் எவ்வளோ இருக்குது, ஸோ அதான் பிளாக் கலரில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதுமானது. ஸோ அடுத்து வந்து பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அவங்க என்னென்ன ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணி நம்ம நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துக்கலாம். ஸோ பிஎல்எஃப்எஸ் அந்த லேபர் ஃபோர்ஸ் சர்வே எதுக்கு இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வளர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லா நியூஸ்கிலையும் இந்த ரீசன்ட் ரிலேட்டட் நியூஸ் அப்படின்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா
இது ரிலேட்டடாக ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியோ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நியூஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ இதே பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே மேபி வேறு ஏதாவது ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா இது ரிலேட்டடாக ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிலேட்டட் நியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படிச்சிக்கிறது மூலமாக ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி, ஓகே நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதை படித்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ரிவிஷனாக வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கும். ஸோ இந்த ஒரு ஃபியூச்சர் ஆஃப் ஃபேஸ்புக்லேருந்து வச்சிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை ரீட் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்எஸ்ஓட ஸ்டாட்டிக் கொடுத்துருக்காங்க, நான் சொன்ன மாதிரி வந்து அந்த ஸ்டாட்டிக் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சர்பாசஸ் வெஸ்ட் பெங்கால் டு எமர்ஜஸ் அ லார்ஜஸ்ட் ஸ்டேட் வித் அவுட்ஸ்டாண்டிங் மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் போர்ட்ஃபோலியோஸ். ஸோ அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து வெஸ்ட் பெங்காலை சர்பாஸ் பண்ணி இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஸ்டேட்டாக எமர்ஜ் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ இந்த நியூஸில் நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா யார் ரிலீஸ் பண்ணானா, மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் நெட்ஒர்க் அப்படின்னு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ மீட்டர் ரிப்போர்ட் ஃபார் Q4 ஃபினான்ஷியல் இயர் 2021-22. ஸோ அந்த MFIN ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த Q4 வந்து இந்தியா வந்து வெஸ்ட் பெங்காலில் பீட் பண்ணி அந்த இடத்துல போய் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் Top 10 ஸ்டேட்ஸ் என்ன, ஸோ அந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமானதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையானது என்னென்னா, தமிழ்நாடு வந்து வெஸ்ட் பெங்காலில் பீட் பண்ணி நம்பர் ஒன் இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது யார், அந்த ரிப்போர்ட்டோட பேர் என்ன அப்படின்றது மட்டும் நம்ம நோட் பண்ணிட்டோம்னா போதும். மற்றதெல்லாம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளான்ஸ் வந்து ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு செட் அப் PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் வந்து பண்ண போகிறாங்க. தர்மேந்திர பிரதான் எஜுகேஷன் மினிஸ்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு வந்து அந்த குழந்தைகளை வந்து தயார்படுத்துறதுக்கு இந்த ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஜஸ்ட் சிம்பிள் நியூஸ் தான். ஸோ இந்தியாவில் வந்து PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து இன்டர்நேஷ்னல் நியூஸ். ஸோ இந்த நேஷனல் இன்டர்நேஷனல் தான் உங்களுக்கு ரொம்ப வேகமாக வந்து பார்த்திங்கன்னா போகும். அதை தாண்டி போகிறப்ப டக்கு டக்கு டக்குனு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹின்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஈஸியாகிடும். ஸோ நான் படிக்கிறப்பே அது ஃபீல் பண்ணுவேன், நேஷனல் இன்டர்நேஷனல் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும். வேகமாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சொல்ல வராங்க, சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. அது எடுக்க தான் நமக்கு ஸ்டார்டிங் ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட டைம் ஆகும். அடுத்து வர நியூஸ்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அடுத்து வந்து ஸ்டார்ட் அப் ஜெனோம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் அப் ஜெனோம் அப்படின்ற ஒரு ரிசர்ச் ஃபீம் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் ரிப்போர்ட் அப்படின்ற ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன் டெக் வீக். ஸோ June 13-17 லண்டன் டெக் வீக் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்த பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கண்ட்ரீஸில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, 22nd இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெல்லி வந்து பார்த்திங்கன்னா 26th, மும்பை 36th வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வளர்ச்சிகள்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அதை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஷியாவிலே ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படிக்க படிக்க நமக்கே தெரியும். ஸோ இந்த ஒரு நியூஸ் படிக்கிறோன்னா இதில் எது வந்து எக்ஸாமில் கேட்க சான்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா வரும். அதுக்கு தான் உங்களை நிறையா குவிசஸ் போட சொல்கிறேன். குவிசஸ் போட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் வந்தால் இதில் எது கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஓவரால் வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் படிக்க படிக்க உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் இதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. ஸோ கேரளா தெலுங்கானா அமாங் த Top 10 இன் அஃபோர்டபுள் டேலண்ட். ஸோ இந்தியாவில் கம்பேர் பண்ணுறப்ப அந்த கேரளாவும் தெலுங்கானாவும் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டே வந்து யார் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டெட்ராய்ட் அப்படின்ற அந்த US இருக்க ஒரு இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்னென்ன நோட் பண்ணணும்னா இந்த ரிப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணது யார், ஸ்டார்ட் அப் ஜினோம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் பேர் குளோபல் ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் ரிப்போர்ட். அது எங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது நோட் பண்ணணும். லண்டன் டெக் வீக்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து டாப்பாக இருக்க அந்த சிட்டிஸ் பெங்களூர் 22 இருக்கு, டெல்லி வந்து பார்த்திங்கன்னா 26 இருக்குது, மும்பை 36 இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நோட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறமா இதில் ஓவராலாக ஃபஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. டெட்ராய்ட் US வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்றது வந்து நோட் பண்ணிக்குவோம். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அந்த லண்டன் டெக் வீக் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எது நடக்கும், அது எங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துக்கோங்களா, அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த நியூஸில் கொடுக்கல. ஸோ அந்த ஸ்டார்ட் அப் ஜினோம்ன்ற ஆர்கனைசேஷனை சர்ச் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எங்கே இருக்குது அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் படித்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து வந்து வேர்ல்டு காம்படிட்டிவ் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா IMD வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பிளேஸ் முன்னாடி போய் 37th இடத்துக்கு வந்திருக்காங்க. டென்மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸ். ஸோ இந்த டென்மார்க் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் படிக்கிறப்ப இருந்து நிறைய இந்த மாதிரி இண்டெக்ஸில் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வந்துட்டு இருப்பாங்க. ஒரு குழப்பமே வரும். ஸோ அந்த டென்மார்க்கு ஐஸ்லாண்டு நெதர்லாந்துலாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ஃபஸ்ட் பிளேஸில் இருப்பாங்க, நிறையா வந்து கன்ஃபியூஷன் நடக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் டென்மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ இது ஒன்றும் கிடையாது, காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க் ஃபஸ்ட்டு,
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா அந்த இடத்துல இருக்காங்கன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸில் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து அந்த ஐஎம்டி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த காம்படிட்டிவ் இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு பிளேஸ் யார் இருக்கா அப்படின்றது மெயினாக நீங்கள் படிக்கணும். டென்மார்க் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்றத படிச்சுக்கணும். 37th ரேங்கில் இருந்திருக்கு. ஸோ 43 37 வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் இன்டெப்தாக கேட்கணும்னா எந்த இடத்துலேருந்து 37 வந்தாங்கன்னு கூட கேட்கலாம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் 3 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் எக்ஸாம்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இடம் வந்தது, தேர்ட் இடம் வந்ததுலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதில் கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாகுதுன்றப்போ மற்றவங்கள கம்பேர் பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காட்டணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சு தான் ஆகணும். ஸோ அந்த 2-3 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவுமே வந்து இன்டெப்த்தாக கேட்டாங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஐஎம்டி பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஸோ ஐஎம்டியோட பிரசிடென்ட் யார், அது லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்டாட்டிக். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, இஸ்ரேல், யூஏ, யூஎஸ். ஸோ நாலு பேர் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா I2U2 அப்படின்ற ஒரு குரூப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் சம்மிட் வந்து ஜூலையில் நடக்க போகுது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ஜோ பைடன் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பு வராரு வெஸ்ட் ஏசியன் கண்ட்ரீஸ்க்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே நாங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த I2U2ன்றது நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியா, இஸ்ரேல்ன்றது ஐ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ், யூஏன்றது அந்த I2U2 அப்படின்ற மாதிரி ஒரு சம்மிட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாட்டுக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதோட தேவை என்ன, இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி பிகைண்டு, ஸோ அந்த யூஎஸ் எதுக்காக இதை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரியோட எதிர்ப்பு இது பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரிஸோட ஸ்டாட்டிக். ஸோ இது வந்து ரெண்டு கண்ட்ரியோட ஸ்டாட்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன கண்ட்ரி இருக்கோ எல்லாத்தோட ஸ்டாட்டிக். ஸோ கண்ட்ரியோட ஸ்டாட்டிக்கில் மெயினாக வந்து கேபிட்டல் கரன்சி வரும். அதுக்கப்புறம் அந்த நாட்டோட லீடர்ஸ் வருவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் இருந்தால் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இருந்தால் பிரைம் மினிஸ்டர். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. ஸோ நீங்கள் கேபிட்டல் கரன்சிலாம் சும்மா வந்து பார்த்திங்கன்னா 195 இருக்கா, 195 நாடுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை. கரண்ட் அஃபேர்ஸில் வர நாட்டுக்கு மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்பாங்க. சும்மா வந்து கேள்வியே படாத ஒரு நாட்டிலேருந்துலாம் கேபிட்டல் கரன்சிலாம் கேட்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், டெய்லி சிஏ வரப்போ அதில் என்னென்ன கண்ட்ரிஸ் வருதோ அதோட கேபிட்டல் கரன்சிஸ் படிச்சிங்கன்னா போதுமானது. மொத்தமாக வந்து உலகத்தில் இருக்க 200 நாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் படிக்கணும் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவசியம் கிடையாது. ஸோ அடுத்து கோர்ஸரா அது பார்த்திங்கன்னா ஸ்கில் ப்ரொஃபிஷியன்சி அப்படின்ற ஒரு இதை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 68th இடம் உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. குளோபல் ஸ்கில் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா யார் ரிலீஸ் பண்ணோன்னா ஒரு யூஎஸ் பேஸ் பண்ண கோர்ஸரா அப்படின்ற ஆர்கனைசேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ரேங்க் படிச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 68th ரேங்க்கு. ஸோ அதுக்கப்புறம் ஏஷியாவில் 19th ரேங்கில் இருக்காங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளேஸில் யார் இருக்காங்க, சுவிட்சர்லாண்ட் இருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஏரியாஸில் மெயினாக ஸ்கில் செட் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணி இது பண்ணியிருக்காங்கன்னா பிஸ்னஸ், டெக்னாலஜி அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த மூணு ஏரியாவில் இருக்க அந்த நாட்டோட பர்சன்ஸோட ஸ்கில்லை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் கூட வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கோர்ஸராவோட ஸ்டாட்டிக். ஸோ கேலிஃபோர்னியாவில் இருக்குது. ஸோ ராகவ் குப்தான்றது அதோட எம்டி, சிஓ வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப் மேக்கினோகல்டா. ஸோ இந்த ஸ்டாட்டிக்லாம் என்ன ஆகுனா ஒரு ஆர்கனைசேஷனை பற்றி ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் வர 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 நம்ம மைண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பதியும். ஸோ எனக்கு இப்போ நான் படிக்கிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஸ்ரோ பற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்குது, கே சிவன் ஃபவுண்ட் பண்ண இயர் 1958 அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வர ஆர்கனைசேஷன்ஸ்க்கு நம்மள அறியாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே வந்து பதியும். ஸோ FATF-னு ஒன்று வரும், ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னா. ஸோ அதை பார்த்தோன்னே என் மைண்டில் வந்து என்ன ஸ்ட்ரைக் ஆகும்னா இது பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்குது, 1987 ஃபவுண்ட் பண்ணது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைக் ஆகும். ஏன்னா அதை பற்றி நிறைய நியூஸ் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாட்டிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மைண்ட்லேயும் வந்து பதிஞ்சிரும். ஸோ அதனால் வந்து அந்த இயர்லாம் வந்து படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ அது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸஸ். அந்த பேங்கிங் ஃபினான்ஸ் வந்து கொஞ்சம் குழப்பமான டேர்ம்ஸ்லாம் வந்தால் கொஞ்சம் படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அஃபேஸ்களோட ஒரு நோட் ஒர்த்தி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுறதுக்கான தேவையே இருக்காது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை புரியலை கூகுளில் சர்ச் பண்ணணும்னு போனீங்கன்னா டக்குன்னு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி அதுக்கான டெஃபினிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு கன்வீனியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை படிக்கிறப்ப கூகுள் பக்கம் போக வேண்டிய தேவையே உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ அடுத்து வந்து இந்த கேஷ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து வாட்ஸ்அப் மூலமாக அந்த கிரெடிட் லென் பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தளம் கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் வந்து நீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புனா போதுமா? ஸோ ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புனா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லோன் கொடுத்துருவாங்களாம்.
மேட்சிங் த கஸ்டமர்ஸ், ஆட்டோமேட்டிக் ஃபெசிலிட்டிங் அ ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸ், ஸோ கேவிசி செக் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான். ஸோ கேஷ் அப்படின்றவங்க அந்த வாட்ஸ்அப் லெண்டிங் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. கேஷோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்குது. ஸோ சிஓ வந்து பார்த்திங்கன்னா த்ரூ ஜெயின், அது ஃபவுண்ட் பண்ண இயர் வந்து பார்த்திங்கன்னா 2016. ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கென்ரா HSBC ஓபிசி லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கென்ரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாட்டிட்டாங்க. ஏன்னா வந்து அந்த ஓபிசி வந்து PNB கூட மெர்ஜ் ஆயிடுச்சு இல்லையா, இதுக்கு இன்னும் எதுக்கு அந்த பேருன்னு சொல்லிட்டு கென்ரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டாங்க அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ கென்ரா HSBCயோட ஸ்டாட்டிக் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் இந்த ஷேர் ஹோல்டிங் வேணால் படிச்சுக்கோங்க, இது கூட கேட்க சான்ஸ் இருக்குது. 51% ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கென்ரால இருக்குது, HSBCயில் 26 இருக்குது, PNB 23 இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த கென்ரா HSBCயோட ஸ்டாட்டிக் நோட் பண்ணிக்கோங்க. டாட்டா ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த நொய்டா ஏர்போர்ட் யூபியில் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா பில் பண்ணுறதுக்கு அந்த பிட்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ டாட்டா அப்படின்னு போட்டு பிட் டு கன்ஸ்ட்ரக்ட் நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சோமாலியாவோட பிரசிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹம்சா அப்தி பேரே. ஸோ இந்த மாதிரி பேர்கள்லாம் ரொம்ப வித்தியாசமான பேர்கள்லாம் அடுத்து நீங்கள் கவனிப்பீங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கனாலே ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டில் பதிஞ்சிரும், ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ரிசைனேஷன்ஸ்லாம் நம்மளை குழப்பம். இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ரிசைனேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழப்பினாலும் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வச்சு பார்க்குறப்ப ஏதாவது நம்ம நல்லா படித்து நோட்ஸ்லாம் எழுதி வச்சுருந்தோம்னா ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைக் ஆகி நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகம் வரும். நம்மளை சிம்பிளாக ஃபில்லப்ஸ் மாதிரி கொடுத்தது சொன்னாங்கன்னா ஞாபகம் வராது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகும். அதனால் வந்து ரெகுலராக படித்து வந்து குவிஸ் போட்டுகிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்து அந்த ஆப்ஷன்ஸ் ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைக் ஆகி நமக்கு வந்து ஞாபகம் வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அப்பாயின்மெண்ட் நியூஸ்லாம் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கண்ட்ரியோட புதுசாக அப்பாயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இப்போ உதாரணத்துக்கு இந்த நியூஸில் வந்து பிரைம் மினிஸ்டரை வந்து இவர் அப்பாயின் பண்ணுறாங்க. இவருக்கு முன்னாடி ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்திருப்பார், அவரை ரீப்ளேஸ் பண்ணி தான் அவர் வந்திருப்பார். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முகமது ஹுசைன் ரோபில் அப்படின்றவர் தான் PM, அவரை ரீப்ளேஸ் பண்ணி இவர் அந்த இடத்துக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ இந்த நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட்டிலாம் கொடுக்கல. ஒரு சில நியூஸில் வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஸோ இப்போ இந்தியாவில் BJP மோடி மாதிரி அங்கே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவுமே கூட ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க, கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரியோட ஸ்டாட்டிக், அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் கரன்சி, அதோட பிரசிடென்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பிருத்திவி 2 அப்படின்ற ஒரு மிசைல் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒடிசாவில். ஸோ இந்த மாதிரி மிசைலெலாம் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 250 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்டிங் ரேஞ்சு. ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் DRDO தான் அந்த மாதிரி மிசைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுவாங்க. எந்த இடத்துல பண்ணுறாங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சந்திப்பூர் ஒடிசாவில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த ஷார்ட் ரேஞ்சா மீடியம் ரேஞ்சா, ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைலா மீடியம் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைலா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல் தான். ஸோ DRDO வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து DRDO ஸ்டாட்டிக் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இஸ்ரோ சேர்மன் சோம்நாத் இனாகிரேட்ஸ் அனந்த் டெக்னாலஜி. ஸோ ஸ்பேஸ் கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவோட சேர்மன் வந்து பார்த்திங்கன்னா இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ எந்த இடத்துல அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இஸ்ரோவோட சேர்மன் ஒரு ஹைஃபன் போட்டு அனந்த் டெக்னாலஜிஸ், இன்னொரு ஹைஃபன் போட்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி, எந்த இடத்துலன்னு பார்த்திங்கன்னா கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் ஏரியா டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்ற இடத்துல வந்து லான்ச் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லைனில் இதுக்கான ஹின்ஸ் வந்து முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான நியூஸ். ஸோ அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் பற்றின ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு ஆபிச்சுவரி, ரினவுண்ட் கிரிட்டிக் அண்ட் லிங்குஸ்டிக் ப்ரொஃபஸர் கோபிச்சந்த் நரங் பாசஸ் அவே அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கோபிச்சந்த் நரங் அப்படின்றவர் வந்து நார்த் கேரோலினா US வந்து இறந்துருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா உருது ஸ்காலர். ஸோ இந்த மாதிரி ஆபிச்சுவரி நியூஸ்லாம் நம்ம மோஸ்ட்லி என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டெத் ஆனவரோட பேர் வந்து ஃபஸ்ட்டு படிக்கணும், அவர் எங்கே பிறந்தார் அப்படின்றத படிக்கணும், அவரோட ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவரோட நோட் ஒர்த்தியாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இருக்கும். ஸோ ஒரு ரைட்டர்னால் நிறையா புக்ஸ் ஏதாவது எழுதியிருப்பார், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமாக்காரனா ஏதாவது ஒரு படம் எடுத்துப்பார், ஒரு ஃபேமஸான படம் இருக்கும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிளாக் கலரில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்மபூஷன் அவார்டு ஆனதுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் கூட வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா ஃபேமஸ் புக்ஸ். ஸோ இதுலேருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ண வேணா, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ அது இம்பார்ட்டன்ட் டேஸ், இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்ஸ். ஸோ அந்த டேஸ் அண்ட் தீம்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த டேஸ் அண்ட் தீம்ஸில் வந்து அந்த பேர்லேயே இருக்குது டேஸ் அண்ட் தீம்ஸ், அந்த டே என்றைக்கு வருது அதோட அந்த வருஷத்துக்கான தீம். ஸோ வருஷத்துக்கு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மாறும். ஸோ இந்த தீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ இதெல்லாம் நான் வருஷம் வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கனால என்ன ஆகும்னா
இந்த வருஷத்துக்கான தீமையும் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனில், போன வருஷத்துக்கான தீமையும் கொடுத்துருப்பாங்க. கன்ஃபியூஸ் ஆயிரும், ஐயோ இந்த வருஷத்துக்கான தீம் எது அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இல்லாமல் வந்து பார்த்து படிங்க. நான் அந்த மாதிரி நிறையா எக்ஸாம்ஸில் தப்பாகவும் பண்ணிருந்திருக்கேன். ஏன்னா நம்ம மொதல் வருஷம் படிச்சிருப்போம், அடுத்த வருஷம் அந்த டே வர வரைக்கும் எக்ஸாம் படிச்சுட்டு இருப்போம், அந்த டேஸ் அண்ட் தீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அந்த டேஸ் அண்ட் தீம்ஸ்னால் அது என்ன டே வருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யூஎன்ஜியை தான் இந்த டேஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அதோட தீம் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்றதையும் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு ஸ்டேட் நியூஸ், ஸ்டேட் நியூஸ் தான் எப்பயுமே லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இஸ்ரேலும் ஹரியானா கவர்மெண்ட்டும் இந்த வாட்டர் ரிலேட்டடுக்கான பிரச்சனைகள்லாம் ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு கோஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இஸ்ரேலோட அம்பாசிடர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இஸ்ரேல் அம்பாசிடர் டு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அந்த எய்னட் ஷாக்லின் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டேட் நியூஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டெப்த்தாக எனக்கு தெரிஞ்சு வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா எந்த கண்ட்ரியும் எந்த ஸ்டேட்டும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படினாலே போதுமானது. அடுத்து இஸ்ரேலோட ஸ்டாட்டிக். ஸோ ஹரியானாவோட ஸ்டாட்டிக் இங்கே கொடுக்கல. மேபி நீங்கள் நிறையா நியூஸில் படிச்சிருப்பீங்க. ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் பெருசாக இல்லை. சிஎம் கவர்னர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டோட கேபிட்டல், அவ்வளோதான். ஸோ அது படிச்சுக்கிட்டிங்கனாலே வந்து ஸ்டேட்டோட ஸ்டாட்டிக் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா போதுமானது. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சாம்பிள் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு டெய்லி நியூஸஸ் வந்து இருக்கும். நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா நியூஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிங் வந்து எழுதுங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதிட்டு இருக்கக்கூடாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ, க்ரீன் கலரில் என்ன கொடுக்குறாங்களோ அதை ஃபுல்லாக எழுதணும் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவசியமே கிடையாது. ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எவ்வளோ சின்னதாக எழுத முடியுமோ அவ்வளோ எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சில பேர் வந்து 10 பக்கத்துக்கு எழுதிட்டு இருப்பாங்க ஒரு நாளைக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் திருப்பி படித்தா புரியணும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை எழுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கு போட்டெல்லாம் விற்க போகிறது கிடையாது. நீங்கள் நாளைக்கு திரும்பி படிக்க போகிறீங்க. ஸோ அது மாதிரி புரியறதுக்கு ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு அது மாதிரி பிளாக் கலரில் கொடுத்துருக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணிட்டு அந்த ஸ்டாட்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பேஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 5-6 நியூஸாவது வந்து வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பக்கம் பக்கமாக எழுதிட்டு இருக்காதிங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக எழுதி வச்சு ஒவ்வொரு நியூஸ்க்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு போட்டு செப்பரேட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு நியூஸை போடுறீங்கன்னா அடுத்த ஒரு கோடு போட்டு செப்பரேட் பண்ணிட்டு அடுத்த ஒரு நியூஸ்னால் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி வந்து இங்கிலீஷோட அந்த ரீடபிலிட்டின்னு ஒரு விஷயம் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்போம். ஸோ அந்த ரீடிங் ஸ்கில்ஸ் இருந்தால் இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணலான்னு அந்த ரீடிங் ஸ்கில்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கிலீஷோட ரீடபிலிட்டி வந்து இதை ரீட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாகும். ஸோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படித்த மாதிரியும் ஆச்சு, இங்கிலீஷோட ரீடபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ண மாதிரியும் ஆச்சு. அதனால வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ரீட் பண்ணுங்கள். நிறையா டேட்டாவை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டில் ரீட்டைன் பண்ணி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நோட்ஸ் எடுத்து நீங்கள் டெய்லி சிஏ ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு பிடிஎஃப்பை தேடி போக வேண்டிய தேவையே இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த நேரத்தில் போயிட்டு, ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டில் பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா, இந்த சைட்டில் சிஏக்கு ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணிட்டாங்களோ சரி தேடி தேடி ஓடிட்டு இருப்போம். இப்போ நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி டெய்லி நீங்கள் ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டிங்கன்னா உங்களோட ஓன் பிடிஎஃப் நீங்களே தயாரித்து வச்சுருவீங்க. அதுக்கப்புறம் யாரை தேடி போக வேண்டிய தேவையும் உங்களுக்கு இல்லை. அதையே ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு நீட்டாக போய் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி சிஏ டெய்லி படிங்க. இதே வெப்சைட் ஆஃப் ஏஸ்கோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் உங்களுக்கு குவிஸும் கொடுத்துருவாங்க. அந்த குவிஸையும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு ரெகுலராக படிச்சுட்டே வாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள், வீக்லி ஒரு ரிவைஸ் பண்ணுங்கள், திருப்பி மந்த்லி ஒரு ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அப்கமிங் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிஏல வந்து அந்த எக்ஸாமோட டிஃபிகல்ட்டிக்கு அதிகமாக எவ்வளோ ஸ்கோர் எடுக்க முடியுமோ அந்த ஸ்கோர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ நிறைய பேர் கேட்ட வீடியோ. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ வந்து பார்க்குறவங்க பார்க்கட்டும், ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க பார்க்கட்டும் அப்படின்றதுக்காக இவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ எடுத்துகிட்டு வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.